இந்த பொருட்காட்சியில் வந்து புத்தகங்களை வாங்கி பயின்று வாழ்க்கையை மாற்றியமைத்துக் கொள்வதில் விருப்பமுடையவர்களாக விளங்குகின்ற அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய மனம் கனிந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எனக்கு ஒரு நல்ல தலைப்பு, மனதில் உறுதி வேண்டும் என்கிற ஒரு தலைப்பு. மனம் என்பதே இது என்று விஞ்ஞானிகளாலும் மற்றவர்களாலும் தெளிவாக வரையறுத்துவிட முடியாத ஓர் உணர்வு. அது மூளையிலே ஒரு பகுதியா, அது ஒரு மின்சார ஆற்றலா, அல்லது சில ரசாயனங்களுடைய கலவையா, சில குறிப்பிட்ட ஹார்மோன்ஸ் உயிர் திரவங்கள், குறிப்பிட்ட ஹார்மோன்ஸ் அவற்றினுடைய செயல்பாடா, மிக நீண்ட காலமான பழக்க வழக்கமா, எது மனம் என்பது தீர்மானிக்கப்படாதது. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்வதுன்னு சொன்னா, வெத்தலை பாக்கு போட்டு பழக்கப்பட்டவங்களுக்கு வெத்தலை தனியா தெரியும், பாக்கு தனியா தெரியும், சுண்ணாம்பு வெள்ளையா தனியா தெரியும். இந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இது மூணையும் ஒன்னா போட்டு வாயில போட்டா வெத்தலையோட பச்சை கலர் காணாம போயிடும், பாக்கோட பிரவுன் கலர் காணாம போயிடும், சுண்ணாம்போட வெள்ளை கலர் காணாம போயிடும், அதுல அது வரைக்குமே இல்லாத ஒரு சிவப்பு கலர் உருவாயிடும். அது வெத்தலையிலையும் இல்லை, சுண்ணாம்புலையும் இல்லை, பாக்குக்குள்ளேயும் இல்லை. ஆனா இதெல்லாம் நம்முடைய எச்சலோட சேர்ந்து நாம கடிச்ச உடனே ஒரு பிரில்லியன்ட் ரெட், பயங்கரமான ஒரு சிவப்பு கலர் உருவாயிடும். அது மாதிரி மனம் என்பது நம்ம உடல்ல இருக்குதா, உயிர்ல இருக்குதா, ஆத்மால இருக்குதா, இப்படி எத்தனையோ பேர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற போது இந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு கலந்த உடனே அதுல சிவப்பு கலர் வந்த மாதிரி உடம்பும் உயிரும் கலந்த உடனே உள்ளம் என்ற ஒன்று தானாக அதிலிருந்து தோன்றி விடுகிறது. ஆனா அதுதான் எல்லாத்தையுமே நிர்ணயம் பண்ணுவதாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. மனம் போல வாழ்வு அப்படிங்கிறாங்க. இந்த மனம் என்பது எங்க இருக்கு, என்ன பண்ணும் அப்படின்னு தெரியலன்னா கூட அதுதான் நம்முடைய வாழ்வினுடைய எல்லா முடிவுகளையுமே தீர்மானிக்கிறது. இப்ப கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்களேன், ரெண்டு வகையில பிரித்து, நிறைய பிரிவு இருக்கு, ரெண்டு வகையில பிரித்து உளவியல் நிபுணர்கள் கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க. இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது? கான்சியஸ் மைண்டுக்கு இருக்குதா, சப்கான்சியஸ் மைண்டுக்கு இருக்குதா அப்படிங்கிற கேள்விய ஓயாம உளவியல் நிபுணர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கான்சியஸ் மைண்ட் எவ்வளவு விதமான முடிவுகளை எடுத்தாலும் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது தான் பலம் உள்ளதாகவும் ஆற்றல் உள்ளதாகவும் செயல் உள்ளதாகவும் வாழ்க்கையில தானாவே பல காரியத்தை நடத்துது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படிங்கிறவரு உங்களுக்கு தெரியும், உளவியல் துறையினுடைய தந்தை என்று கொண்டாடப்படுகிறவர். அவர் தான் மனதை பகுத்து மனதினுடைய செயல் எப்படி என்ன ஏதுங்கிறத பத்தி வாழ்க்கை முழுக்க ஆராய்ந்து விஞ்ஞான பூர்வமான உண்மைகளை வெளிப்பட்டவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அந்த சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கு ஒரு 50 வயது இருக்கிற காலகட்டம், அவர் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி நடந்து போயிட்டு இருக்கிறாரு. ஃப்ராய்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் முன்னாடி அப்படி பார்க்கிற இடத்துல ஒரு பொண்ணு ரொம்ப அழகா, ரொம்ப ரொம்ப அழகா ஒரு பொண்ணு அப்படி போயிட்டு இருக்கிறது அவருக்கு கண்ணுக்கு தெரியுது. அவர் மனசுல என்ன 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 தோணுச்சு தெரியுங்களா? அந்த பொண்ணை தொட்டு பார்க்கணும்னு தோணுச்சு. ஒரு வயசு வேணா, 50 வயசு, ஒன்னு மட்டும் ஒரு உண்மையை சொல்லிட்ட, வயசாயிட்டதால எவனும் நல்லவன் ஆயிடான்னு நம்பி ஏமாந்துடாதீங்க.
வயசாயிடுச்சு அதனால இவர் நல்லவர் ஆயிருப்பார்னு மட்டும் தயவு செய்து நம்பாதீங்க. அதுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இவர் என்ன நினைக்கிறாரு, அவரோட ப்ராப்பர்ட்டியா இது, அது எவன் ப்ராப்பர்ட்டியோ, இவருக்கு அதை தொடர்றதுக்கு ஏதாவது ரைட்ஸ் இருக்கா? 50 வயசு ரயில் பிளாட்ஃபாரத்தில் நடந்து போற, அது எவனோ பொத்த பொண்ணு போகுது, அழகா போகுது, அது அழகா இருந்தாருன்னா அழகா இல்லாட்டி உனக்கு என்ன? இந்த ஃப்ராய்டு என்ன நினைக்கிறாரு, போய் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு 2 செகண்ட்ல உள்ளேந்து ஒரு பிசாசு எந்திரிச்சு புத்தி சொல்லும், ஏய் உன் வயசு என்ன, உன் படிப்பு என்ன, சொசைட்டியில உன் பொசிஷன் என்ன, நீ உளவியல் பகுப்பாய்வாளர் அப்படின்னு அவ்வளவு பெரிய உளவியல் துறையின் தந்தை அப்படின்னு பாராட்டப்பட்டிருக்கிற ஒரு பெரிய மனுஷன், நீ போய் அந்த பொண்ணை தொட்டா மரியாதையாது, அது தப்புன்னு உனக்கு தோண வேணாமா, இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் நீ செய்யலாமா அப்படின்னு உள்ளேந்து ஒண்ணு அறிவு சொல்லிக்கிட்டே இருக்க, அறிவு சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே தொட்டுட்டார். டன் எக்ஸிக்யூட்டட், காரியம் முடிஞ்சு போச்சு, போய் தொட்டுட்டார். அன்னைக்கு ராத்திரி வந்து யோசிக்கிறாரு, நான் எவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறேன், இது தப்புன்னு எனக்கு தெரியும், இத செய்யாதேன்னு வேற ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது, செய்யாதேன்னு சொல்ற போது கூட நான் பாட்டுக்கு போய் என்னத்துக்கு அதை தொட்டேன், தொட்டுக்கலாமா, தொடக்கூடாது இல்லையா, அப்ப என் புத்திய செருப்பால் அடிக்க வேண்டாம், இவ்வளவு யோசிக்கிறாரு. ஆனா நான் ஏன் தொட்டேன், இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க, நீங்க எவ்வளவுதான் அறிவுபூர்வமான முடிவுகளையும் உங்க கான்சியஸ் மைண்டால எடுத்தாலும் விழிப்புணர்வு மனத்தினால, நீங்க சவுண்ட் குறைக்கணும் எனக்கு, அந்த விழிப்புணர்வு மைண்ட்னால நீங்க உங்க கான்சியஸ் மைண்ட்ல முடிவுகளை எடுத்தா கூட, தி மோஸ்ட் பவர்ஃபுல் திங் என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள உட்கார்ந்துருக்கிற சப்கான்சியஸ் மைண்டோட முடிவுகள் என்னவோ அதுதான் செயலுக்கு வரும். இத மேல்நாட்டுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் ரெண்டா பிரிச்சு அது ரெண்டும் எவ்வளவு பலமுடையது பலம் இல்லாதது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இங்க இந்திய மரபியல்ல என்ன பண்ணாங்க, மாயை அப்படின்னு ஒண்ணு சொல்லி அத பராசக்தி அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு உருவத்தை கொடுத்து, புராண கதைகளை கொடுத்து, அந்த மாயை அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஆற்றல், புத்தி அப்படிங்கிற அறிவு இருக்கு அது வந்து ஒரு ஆற்றல், இந்த அறிவினுடைய பலம் கான்சியஸ் மைண்ட், இந்த மாயையினுடைய பலம் சப்கான்சியஸ் மைண்ட், இதுக்கு இதுக்கு ரேஷியோ பவர் என்ன அப்படின்னு கணக்கு பார்த்தா, இந்த புத்திங்கிறதுக்கு ஒரு பவர் இருந்ததுன்னு சொன்னா, இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ங்கிற மாயைக்கு இட் இஸ் 9 times பவர்ஃபுல் தன் புத்தி, ஒரு மடங்கு புத்தி பவர்ஃபுல் அப்படின்னா 9 மடங்கு அதிகமான ஆற்றல் உடையது எதுன்னு கேட்டா நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட். இவங்க புராணத்துல என்ன கதை பண்ணிட்டாங்க, இது நவராத்திரி, நவராத்திரினா 9, அது சிவராத்திரி அது 1 அப்படின்னா, உனக்கு 1 point புத்தி இருந்தா 9 point உள்ளுக்குள்ள என்ன உட்கார்ந்துருக்கும் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய மனசோட பிசாசு, அது என்ன சொல்லுதோ அதை தான் நீங்க கேட்பீங்களே ஒழிய உங்க அறிவு சொல்றது சொல்லலாம், அதுவும் அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ற போது நம்ம அறிவு பிரமாதமா வேலை செய்யும், இன்னொருத்தனுக்கு புத்தி சொல்றதா இருந்தா வக்கனையா சொல்லும், ஆனா தனக்குன்னு வரும்போது அது ஒண்ணுமே நினைவுல இருக்காது, அது ஏன் நினைவுல இல்லை அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அப்ப மனம் என்பது என்ன, ஒரு கேள்வி வரும். இப்ப நான் ஓரளவு ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு சயின்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியை பண்றேன். என்னுடைய எல்லையிலிருந்து ஒன்றை பார்த்து சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்குவேன். இந்த சப்கான்சியஸ் மைண்ட் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டா, ஓஷோ எழுதுறாரு, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட ஒருத்தன் வர்றான், அவன் என்ன பண்றாரு, டேபிள்ல படுக்க வைக்கிறாரு, அதுக்கப்புறம் ஆழ்நிலை தூக்கம்னு ஒன்னு கூட்டிட்டு போவாங்க, அதாவது ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப ஒரு குரல்ல ஒரே மாதிரி குரல்ல சொல்லிக்கிட்டே இருந்தா நமக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும், அதை வந்து சைக்கியாட்ரிஸ்ட் பிரமாதமா பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு சைக்கியாட்ரிஸ்ட் தான் வேணுங்கிறது இல்லை, சில பேச்சாளர்களே அந்த மாதிரி கேட்கறவங்களெல்லாம் தூங்க வைக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்க.
அது ஒரு மாதிரியான வாய்ஸ்ல அது ஒரே மாதிரியா சொல்லிக்கொண்டே இருந்தா அவங்களை அறியாமையே அப்படியே அந்த வித்ட்ராயல் மூளை வந்து அதுல இருந்து கைட்டிக்கும், வித்ட்ராயல் ஆகி அது தூங்க ஆரம்பிச்சிடும். அது பாட்டுக்கு அந்த தூக்கத்துக்கு போனதுக்கு அப்புறமா அந்த சைக்கியாட்ரிஸ்ட் அவன கையாளுவார். அது மாதிரி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் என்ன பண்ணாரு, தங்கிட்ட வந்த ஒரு பேஷண்ட்டை படுக்க வச்சு அப்படியே மெதுவா அப்படியே ஆழ்நிலை தூக்கத்துக்கு அவனை கூட்டிட்டு போய் ஃபுல்லா தூங்க வச்சுட்டாரு. இப்போ ஆனா தூக்கத்துல பேசலாம், அவன்கிட்ட என்ன பேசுறாரு, தலகாணியை எடுத்து அவன் கையில கொடுத்தாரு. தலகாணியை எடுத்து அவன் கையில கொடுத்துட்டு இதான் உன் காதலி முத்தங்குடுன்னாரு. உங்களுக்கு தெரியுமா ஆழ்நிலை தூக்கத்துக்கு கூட்டிட்டு போயிட்டா இவங்க கமாண்ட்ல தான் அவங்க இருப்பாங்க, என்ன சொன்னாலும் செய்வாங்க அவங்க. அந்த ஆழ்நிலை தூக்கத்துல கமாண்ட் கொடுக்கிறார், இதான் உன்னோட காதலி கட்டி பிடிச்சி முத்தம் கொடு அப்படிங்கிறார். அவன் தலகாணியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கிறான். இப்ப தலகாணியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடு அப்படின்னு அந்த சொன்ன வார்த்தைக்காக தலகாணியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கிற போது முடிஞ்சு போச்சு. இந்த சைக்கியாட்ரிஸ்ட் என்ன பண்ணாரு, அந்த தலகாணியை மெதுவா அப்படி உருவி அந்தாண்ட வச்சுட்டு அவங்கிட்ட சொல்றாரு, நான் இப்ப உன்னை எழுப்பிடுவேன், ஆனா நான் எழுப்பினதுக்கு அப்புறம் சரியா 30 நிமிஷத்துல மறுபடியும் நீ உன் காதலிக்கு முத்தம் கொடுக்கணும். நான் இப்ப உன்னை எழுப்பிடுவேன், ஆனா மறந்துடாத சரியா 1/2 மணி நேரம் கழிச்சு நீ உன்னுடைய காதலிக்கு முத்தம் கொடுக்கணும், இது கமாண்ட் குறிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்திலிருந்து எழுப்பிட்டார் அவனை. எந்திரிச்சான், பேசிக்கிட்டு இருக்கான், இவரோட பேசிக்கிட்டே இருக்கிறான். ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஒன்றும் நடக்கல, பெருசா பிரச்சனை வரல. 25-26 நிமிஷத்துக்கு அப்புறம் பரபரப்பா ஆயிட்டான், ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டான், அப்படிங்கிறான் இப்படிங்கிறான் இப்படிங்கிறான், தேடுறான் ஆடுறான் என்னெல்லாமோ பண்றான். இவர் கேட்டாரு, என்னடா ப்ராப்ளம் உனக்கு, ஒய் ஆர் யூ ரெஸ்ட்லெஸ், ஏன் இப்படி அமைதி இல்லாம இருக்கிற. அவர் கேட்டான், இங்க ஒரு தலகாணி இருந்ததே எங்கன்னா, இப்போ உனக்கு எதுக்கு நான் தலகாணி, என்ன தூங்குவா போற, இப்போ உனக்கு எதுக்கு தலகாணி, அதெல்லாம் என்ன கேட்காதீங்க, இங்க ஒன்று இருந்தது தலகாணி அது எங்க அப்படின்னா, அது இல்லடா அது எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னா, தெரி பிடிச்ச மாதிரி எந்திரிச்சு நேரா போய் அவர் கபோர்டுக்குள்ள வச்சிருந்தார். கபோர்டை திறந்தான், தலகாணி எடுத்தான், பட்டி பிடிச்சான், அழுத்தி ஒரு முத்தம் கொடுத்து அந்த தலகாணியை கொஞ்சிட்டு அப்புறமா அமைதியா வந்து உட்கார்ந்தான். அவர் கேட்டாரு, இப்ப எதுக்கு தலகாணிக்கு முத்தம் கொடுத்தேன். அவன் பதில் சொன்னான், எனக்கு தெரியாது, உள்ளேந்து ஒரு குரல் கட்டி பிடிச்சி முத்தம் கொடு, கட்டி பிடிச்சி முத்தம் கொடு, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. அந்த தலகாணியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறதுக்காக தான், அது ஏன் வந்தது என்ன வந்ததுன்னு தெரியாது, நேரம் போனேன் கட்டி பிடிச்சேன் முத்தம் கொடுத்தேன் முடிஞ்சு போச்சிருந்தான். இந்த சப்கான்சியஸ் மைண்ட்னு உங்களுக்குள்ள ஒன்று உட்கார்ந்துருக்குது, அது என்ன உத்தரவு போடுதோ அதை உங்களால் மீறவே முடியாது. தம் அடிக்கிறவன், தண்ணி போடுறவன், யாராவது தம் அடிக்கிறவன் அறிவு பூர்வமா தம் அடிக்க முடியுமா, யோசிச்சிருக்கீங்களா நீங்க? ஒரு பரபரப்பு இருக்கும், ஒரு சிகரெட்ல இருந்து அவங்க தட்டுறது, அவங்க எடுக்கிறது, அந்த பாக்ஸ்ல தட்டுறது, அதை மேல வைக்கிறது, நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா அறிவு பூர்வமா ஒரு தியானம் மாதிரி எவனாலையும் சிகரெட் பிடிக்க முடியாது. ஒரு விதமான பரபரப்பு, ஒரு விதமான படபடப்பு உள்ளேந்து இருந்துகிட்டே இருக்கும். அது ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம்னா தெரியாது. அதை செய்யாம இருக்க முடியாது, அதை செய்யாம இருக்க முடியாது, அதை செய்யாம இருக்க முடியாது. அந்த ஒரு பிடிவாதம் மட்டும் இருக்கும், அதை எடுத்து அதை பத்த வச்சு அந்த காரியத்தை பண்ணுவான். நம்ம வாழ்நாள் முழுக்க நமக்கு தரப்பட்ட நியாயமா அநியாயமானு தெரியாது. கான்சியஸ் மைண்ட்ங்கிறது ஒரு யூனிட் பவர்ஃபுல்னு சொன்னா, சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது 9 times பவர்ஃபுல். அந்த 9 மடங்கு வலிமை உடைய ஒரு ஆற்றலை நீங்க எப்படி ஜெயிப்பீங்க, உங்களால எப்படி அந்த 9 மடங்கு வலிமை உடைய ஆற்றலை ஜெயிக்க முடியும், இந்த ஒரு கேள்வியை யோசிச்சுக்கங்க. இப்ப நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு சப்கான்சியஸ் மைண்ட் எப்படி உருவாச்சு, என்னைக்கு உருவாச்சு சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது, எங்கேருந்து உருவாச்சு உங்களுக்கு, யாராவது உங்களை நோக்கி உள்ள பயணம் போயிருக்கீங்களா, இங்கேருந்து நம்ம ஞானம் அடையணும் அப்படின்னா அங்க போலாமா, இமாலயாஸ் போலாமா, அப்புறமா இல்லாட்டி இந்த பக்கம் வேற எங்கேயாவது கன்னியாகுமரிக்கு போலாமான்னு. இன்னைக்கு சொல்றேன், நீ எங்க போனாலும் நீ பைத்தியம், எங்க போனாலும் உங்ககிட்டதான் பைத்தியக்காரத்தனம் இருக்குது. நீ அங்க போய் எதையுமே நீக்க முடியாது, உனக்கு உள்ள இருக்கிற செத்த இலையை எடுத்து வெளியே போட்டாதான் நீ நிம்மதியா இருக்க முடியுமே ஒழிய, எந்த ஊருக்கு போய் எந்த மாதிரி நீ என்ன வேண்டிட்டு வந்தாலும் உன்னால உன்னை காப்பாத்திக்க முடியாது. உங்ககிட்ட இருந்து அந்த குப்பையை வெளியே எடுத்து போட்டா மட்டும்தான் உன்னால காப்பாத்திக்க முடியுமே ஒழிய, வெளியில போய் அலையறதால உன்னால அதை காப்பாற்ற முடியாது.
இது ஏதோ நான் நாஸ்திகனா இருந்தா சொல்றேன்ற மாதிரி நினைக்க கூடாது. ஆஸ்திக உலகத்துல திருநாவுக்கரசர் பாடினார், கங்கை ஆடிலன் காவிரி ஆடிலன், நீ எங்க போய் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், எல்லா பிரச்சனையும் உங்ககிட்ட தானே. நாம இத கவலையே படல, அத்தனை பிரச்சனைக்கு மூல காரணம் நம்ம கிட்ட இருக்குது, ப்ராப்ளமே நாம தான். ஆனா அந்த ப்ராப்ளத்தை நம்ம அட்ரஸ் பண்ண தயாரா இல்ல. அவங்கிட்ட இருக்குது, இவங்கிட்ட இருக்குது, வெளியில இருக்குது, இங்க உங்களுக்கு பிரச்சனையும் வெளியே இருக்குன்னு நினைப்பு, தீர்வும் வெளியே இருக்குன்னு நினைப்பு. இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், பிரச்சனையும் உங்ககிட்டே தான் இருக்கு, தீர்வும் உங்ககிட்டே தான் இருக்கு. இதை நீ கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொன்னா உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கலாம். இப்படிதான் வாழ்வோட சீக்ரெட். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல, சப்கான்சியஸ் மைண்ட் உங்களுக்கு என்னைக்கு உருவாச்சு, எனி டேட் ஆஃப், இப்போ என்னைக்கு எந்த டேட்ல இருந்து உங்களுக்கு உருவாச்சுன்னு ஏதாவது எனி ஐடியா? யாருக்காவது சப்கான்சியஸ் மைண்ட் எப்போ உருவாச்சு அப்படிங்கிறது தெரியுமா? தேங்க்யூ தேங்க்யூ, ஒரு கைதட்டல் கொடுங்க. உங்க தாயாருடைய கர்ப்பத்தில் நீங்க இருந்தீங்கல்ல, உங்க தாயாருடைய கர்ப்பத்தில் நீங்க இருந்தீங்கல்ல, உங்க தாயாருக்கும் உங்களுக்கும் நடுவில் தொப்புள் கொடியில் ஒரு லிங்க், ஒரு கார்டு ஓடுச்சு இல்ல, அம்பிளிக்கல் கார்டு. இந்த தொப்புள்லேருந்து தாயாருக்கு லிங்க்ல போச்சு இல்ல, உங்க அம்மா பயந்துருப்பாங்க, அழுதுருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க, கோவப்பட்டிருப்பாங்க, ஆத்திரப்பட்டிருப்பாங்க, மாமியார் மேல வெறுப்படைஞ்சிருக்கலாம், நாத்தனார் மேல வெறுப்படைஞ்சிருக்கலாம், இல்ல புருஷன் மேலேயே கோபமா இருந்திருக்கலாம், இல்ல யார்கிட்டயோ அன்பா இருந்திருக்கலாம், ஏதோ ஏமாந்துருக்கலாம், ஏதோ அழுதுருக்கலாம், ஏதோ சிரிச்சிருக்கலாம். உங்க அம்மா என்னென்ன மனசால பாதிக்கப்பட்டாங்களோ, இந்த பாருங்க, ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கிறத நீங்க அப்படியே இந்த கம்ப்யூட்டருக்கு சேஞ்ச் பண்ணுன்னு கமாண்ட் கொடுத்த உடனே இதுல இருக்கிறத தூக்கி அதுல போடுற மாதிரி உங்க அம்மா மூளையில என்னென்ன எழவு ஓடிச்சோ அத்தனை எழவும் இங்க வந்து உட்கார்ந்துரும். நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க அம்மாவுக்கு அப்ப புருஷனோட தகராறு, அப்புறம் மூணு புள்ள பெத்துப்ட்டா, ஆனா அந்த டயத்துல தகராறு, தகராறுல அவ கோபத்துல இருக்கிற அப்ப இந்த குழந்தை உருவாகுது. நல்ல கவனிங்க, அப்புறம் அவ சமாதானமாயி மூணு புள்ள பெத்துட்டா, ஆனா கோபத்துல உருவான இந்த புள்ள இருக்கு இல்ல, அதுக்கு ஜென்மத்துக்கும் கோபம் போவாது. இப்ப சப்கான்சியஸ் மைண்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் எங்க உருவாகுதுன்னு கேட்டா, கர்ப்பத்தில் இருக்கிற காலத்துல தாயினிடத்துல இருந்து பிள்ளைக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். எமோஷனலா அப்படியே என்னென்ன படணுமோ எப்படி படிவோம், அது எப்படி பதியும் தெரியுமா? நாட் பை வேர்ட்ஸ், ஒரு வார்த்தைகள் மூலம் அல்ல, அப்புறம் சொற்களின் மூலம் அல்ல, ஒரு ஒரு ஒலி, ஒரு வார்த்தை, மொழி, ஒரு மண்ணு தேவையில்லை. பின்ன என்னன்னா, அது அப்படியே படம் 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 படமா. இப்ப நீங்க பிலிம் பார்க்கும் போது பழைய காலத்துல பிலிம் ஓடுவாங்க, அந்த பிலிம் வரிசையா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அம்மா மனசுல ஒரு படம் ஓடும், அந்த படம் அப்படியே படம் 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 படமா இந்த பிள்ளையோட மனசுல வந்து அப்படியே கம்ப்ளீட்டா உட்காந்துக்கும். இப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மொழியினாலோ ஒலியினாலோ பதியாம அது படம் படமா பதிவாயிட்டதுனால அதே மாதிரியான காட்சிகளை பின்னாளில் இந்த குழந்தை அரங்கேற்றுவது தவிர்க்க முடியாமல் போய்விடும். இதனாலதான் நான் என்ன சொல்றேன், வேற என்ன, நீங்க எப்படி உங்களை மாத்துறீங்களோ மாத்தலையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உங்க குழந்தைய கருவில வச்சிருக்கிற ஒரு 10 மாச காலம் ஆவது நீ உங்க மனசை நல்லபடியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதிர்காலத்துல அந்த பிள்ளைங்க கஷ்டப்படாம இருக்கலாம். உங்களுக்கு அது 10 மாச பிரச்சனை, அந்த குழந்தைக்கு அது வாழ்நாள் பிரச்சனை, அது வாழ்நாள் பிரச்சனை. ஏன் தெல்ல எதுக்கு எடுத்தாலும் இவன் எரிஞ்சு உழறான், நீ அன்னைக்கு எரிஞ்சு உழுந்த, ஏன் தெல்ல இவன் என்ன மதிக்காமையே பேசுறான், நீ அன்னைக்கு மதிக்காமையே பேசுன, ஏன் பேசணும்னு இதுக்கு தெரியாது, ஆனா பேசின அந்த துணி இருக்குல்ல அது இதுக்கு தெரியும், அந்த கோபம் இருக்குல்ல அது இதுக்கு தெரியும். அதனால உள்ள இருக்கிற அந்த சப்கான்சியஸ் மைண்ட் அதே மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, தப்பிச்சு வெளியே வரலாம்னு நினைச்சா கூட உங்களால வர முடியாது. இந்த மனம் என்பது என்ன அப்படிங்கறத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி, இந்த மனம் அப்படிங்கிறது நம்ம அடிமையா இருந்ததுன்னா ஜெயிக்கலாம், நம்ம எஜமானன் ஆயிடுச்சுன்னா ஜெயிக்க முடியாதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டா நாம பல துன்பங்கள்ல இருந்து தப்பிக்கலாம். நான் வேடிக்கைக்கு ஒரு கதை சொல்றேனே, ஒரு பெரிய மகாராஜா இருந்தாரு, அந்த மகாராஜாவுக்கு ஒரு அடிமை இருந்தான். பழைய காலத்துல இப்படி இருக்கும் இல்ல, அந்த அடிமை ரொம்ப விசுவாசமா அவருக்கு எல்லாமே செய்வான். அதனால மகாராஜா அவனுக்கு ரொம்ப 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 இடம் கொடுத்துட்டார். அவனுக்கு எங்க போனாலும் கூடவே போவான், வெரி க்ளோஸ்.
அவர் எள்ளுக்கு முன்னாடி என்ன நிற்பார். அதனால திடீர்னு ரொம்ப அன்பு முத்தி போய் இந்த மகாராஜா என்ன பண்ணார், அந்த அடிமையை பார்த்து, ஏய் உனக்கு உலகத்துல யாருமே கொடுக்காத பெரிய பரிசு ஒன்று நான் கொடுக்கணும்டா, நீ இவ்வளவு நல்லவன் எனக்கு, நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு தர்றேன், என்ன வேணாலும் கேளு தர்றேன் அப்படின்னார். இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், இந்த வரத்தை மட்டும் யார்ட்டையும் எப்பவுமே கொடுக்காதீங்க. நீ என்ன கேட்டாலும் தரேன் அப்படிங்கிற வரத்தை மட்டும் உயிரே போறதா இருந்தாலும் யாருக்கும் கொடுக்காதீங்க. நீ முதல்ல என்ன வேணும்னு கேளு, முடிஞ்சா தர்றேன்னே சொல்லுங்க. இதான் வாழ்நாள் முழுக்க நீங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கான வழி. நீ கேளு, முடிஞ்சா தர்றேன், இதான் சரியான வார்த்தை. நீ என்ன கேட்டாலும் தர்றேன் அப்படின்னு ஓவர் சந்தோஷத்திலையும் சொல்லாதீங்க, ஓவர் பயத்திலையும் சொல்லாதீங்க. ஏன்னா ஓவர் சந்தோஷத்திலையும் இப்படி ஒரு வார்த்தையை கொடுப்போம், ஓவர் பயத்திலையும் ஒரு வார்த்தையை கொடுப்போம். இந்த வார்த்தையை கொடுக்க கூடாது. நீ இப்ப என்ன கேட்டாலும் தர்றேன். அவன் சொன்னா, உங்ககிட்ட ஏதாவது வாங்கிக்கிட்டா அப்ப இவ்வளவு நாள் நான் காட்டின அன்பு பொய்யா போயிடுங்க, அதனால அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை, என்னை விட்டுடுங்க, நான் அப்படிலாம் கேட்கக்கூடாதுனா கூட உனக்கு தராம நான் செத்து போனா கடனாளி ஆயிடுவேன், எங்கிட்ட நீ எவ்வளவு அன்பா இருந்த, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் நிச்சயமா தர்றேன் அப்படின்னு உடனே அந்த அடிமை சொன்னான் ஒரே ஒரு வார்த்தை, அப்படியா, ஆ ஒரு நாளாவது உங்க சீட்ல நான் உட்காரணும், ஒரு நாளாவது உங்க சீட்ல நான் உட்காரணும். இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, எல்லா அடிமைகளுக்கும் என்றாவது எஜமான இடத்தில் உட்கார்ந்து விட வேண்டும் என்ற எண்ணம் எல்லா அடிமைகள் மனதிலும் இருக்கிற எண்ணம். அது ஒரு நாள் அழியவே அழியாது. என்னைக்காவது ஒரு நாள் இவன் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நான் உட்காரணும் அப்படிங்கிற எண்ணம் எந்த அடிமைக்கும் மனசை விட்டு போவாது, கண்டிப்பா இருக்கும். இதை கேட்டாங்க, எனக்கு அந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த மகாராஜா சந்தோஷத்தில் சொன்னான், வேணா இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தன்னுடைய அமைச்சரை கூப்பிட்டான், சேனாதிபதியை கூப்பிட்டான். கூப்பிட்டு சொன்னாங்க, வா இந்த நிமிஷத்துலேருந்து இவன் மகாராஜா, 24 மணி நேரம் இவனுக்கு மகாராஜாவா இருக்கிற பவர் கொடுத்துருக்குற, இவங்க உட்காந்துருப்பான், நான் சொன்னா எப்படி கீழ்ப்படுவீங்களோ அப்படி இவன் சொன்னா நீங்கெல்லாம் கீழ்ப்படியணும், புரியுதா, அதனால அவனை மகாராஜாவா உகாட்டி வைக்கிறேன்னா. அவர் என்ன பண்ணார், முதல்ல அந்த நாற்காலியில் ஏறி இப்படி உட்காந்து ரொம்ப பணிவா, ஏத்தாப்புல மகாராஜா இருக்கிறாருன்ற மாதிரி ரொம்ப பணிவா அப்படி உட்கார்ந்தார். நல்லா உட்காருற, நல்லா உட்காரு, நாம கால் மேல கால் போட்டுட்டேன். அடுத்த வார்த்தை சொன்னா, நம்ம அன்புக்கு அடையாளமா நான் உனக்கு எப்படி பணிவா இருந்தனோ அது மாதிரி நீ எனக்கு பணிவா இருக்கணும்னு. அது என்ன பெரிய கஷ்டம், உனக்கு வேண்டிய வேலையை நான் செய்யறேன் அப்படி பக்கத்திலேயே பணிவா நின்னாரு. 1 மணி நேரம் ஆச்சு 2 மணி நேரம் ஆச்சு 5 மணி நேரம் ஆச்சு 7 மணி நேரம் ஆச்சு. மந்திரியை கூப்பிட்டான், சேனாதிபதியை கூப்பிட்டான், இவனை கொண்டு போய் ஜெயிலில் வைணும், இவனை கொண்டு போய் ஜெயிலில் வை அப்படின்னா. அவங்கெல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க, என்ன சொல்லியிருக்கிறாரு, 24 மணி நேரத்துக்கு அவர் வார்த்தையை எப்படி மதிப்பீங்களோ அப்படி என் வார்த்தையை மதிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு, உத்தரவை யாரும் மீறக்கூடாது, இந்த ஆளை கொண்டு போய் ஜெயிலில் வைங்கன்னா. ஒரு வழி இல்லை, கொண்டு போய் ஜெயிலில் வச்சாங்க. இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஆச்சு, 14 மணி நேரம் 15 மணி நேரம் ஆச்சு, என்ன அந்த ஆளை கொண்டு போய் தூக்கில் தொங்க போட்டு கொண்டுட்டு செத்துட்டான்ற செய்தியை வந்து என்கிட்ட சொல்லுன்னா. கொண்டு போனா தூக்கில் தொங்க போட்டான், செத்தான், செத்துட்டான் அப்படின்னா, இனிமே நம்மளை கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு சிம்மாசனத்தில் உட்காந்தவன் கால் மேலேயே கால் போட்டான். நான் சொல்றது யார் கதையோ நினைச்சு ஏமாந்து போகாதீங்க, உங்கள் மனம்தான் உங்கள் அடிமை, நீங்கள் ஒரு நாளாவது அதன் பேச்சை கேட்க வேண்டும் என்று தாழ்ந்து போகிறீர்கள், அன்றைய தினம் அது சிம்மாசனத்தில் ஏறி உட்கார்ந்து விட்டால் அது உங்களை கொல்லாமல் விடாது, உங்கள் வாழ்க்கையை அழிக்காமல் விடாது, உங்கள் மனம் அடிமையாக இருக்கிற வரை மிகச்சிறந்த வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று உங்கள் மனம் எஜமானனாகி நீங்கள் அடிமையாகிறீர்களோ அன்றோடு உங்களுடைய தலையெழுத்து மாறிவிட்டது என்று பொருள். இது பல பேருக்கு தெரியறதே இல்லை, நம்ம மனசு தான் நம்மள லைஃப்ல பலவிதமான அழிவுக்கு காரணமா இருக்குது. நம்ம அதோட ஒன் சைடு மட்டும் பார்க்குறோம், மனோபலத்தை திரட்டிட்டா நம்ம பெரிய ஆளா போயிடலான்னு, அது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுல சில விஷயம் இருக்குது, அதுக்குன்னு சில பவர் இருக்குது, அந்த பவரை அது எங்கேருந்து டிரைவ் பண்ணுச்சு. இந்த நாட்டில் 2 ஸ்கூல் ஆஃப் தாட் தான் உண்டு, என்னன்னா இறை நம்பிக்கை உள்ளவன் அப்படின்னு சொன்னா அவன் தான் அவன் மத புஸ்தகத்தை நம்புவான், இன்னொன்னு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, இறைவனும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது அப்படின்னு எத்திஸ்ட் அப்படின்னு ஒரு குரூப் இன்னொன்னு நம்புவான். இது ரெண்டையும் தாண்டி இவன் சொல்றதுல என்ன உண்மை இருக்கு, அவன் சொல்றதுல என்ன உண்மை இருக்கு, இவன் சயின்ஸ்ல எவ்வளவு கரெக்டா இருக்கிறான், அவன் சயின்ஸ்ல எவ்வளவு கரெக்டா இருக்கிறான், ரெண்டையும் ஆராய்ச்சி பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கிற பொறுமை பல பேருக்கு கிடையாது. சில பேர் சொல்லுவான் டெஸ்டினி அப்படிங்கிற விதியே கிடையவே கிடையாது, கர்மா அப்படிங்கிற ஒரு கர்மாவே கிடையவே கிடையாது அப்படின்பா. இன்னும் சில பேர் எல்லாமே கர்மாதான், எல்லாமே டெஸ்டினி அதுதான்பா.
இது ரெண்டுக்கு நடுவுல நம்ம நிக்கிறோம். எப்ப டெஸ்டினி பிளே பண்ணோம், எப்ப நம்முடைய கர்மா பிளே பண்ணோம், எப்ப நம்முடைய ஃப்ரீவில் யூஸ் பண்ணா கர்மாவை செல்லாமாக்கலாம் அப்படிங்கிற கலையை கத்துக்கிறது தான் உண்மையான ஞானம் அடைதல். இது பெரிய சிரமமான விஷயம். டெஸ்டினே ஒண்ணு கிடையாது, கர்மானே ஒண்ணு கிடையாது, விதினே ஒண்ணு கிடையாதுன்னு பேசுவான். மன்னிச்சுக்கங்க, ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஜேர்னி நேற்று ஏதோ ஒன்று பாதிக்காம இன்னைக்கு ஒன்று உருவாகவே முடியாது. டெஸ்டினிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்க உங்க அப்பாவையோ உங்க அம்மாவையோ முடிவு பண்ணக்கூடிய பலம் உண்டா? இந்த அப்பாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல 7 வார்டுல 3 பெட்டில் பிறக்க போறேன்னு டிசைட் பண்ணி பிறந்தீங்களா? இட் வாஸ் கிவன், கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு எவையெல்லாம் கொடுக்கப்பட்டவையோ அவையெல்லாம் டெஸ்டினி, விதி. நம்ம அப்பா யாரு, நம்ம அம்மா யாரு, வந்துட்டோம், அவங்க கருவில பிறந்துட்டோம், அவங்க வீட்டில் வளர்றோம், இதையெல்லாம் நாம மாற்ற முடியாது. அது நடந்துருச்சு. எதையெல்லாம் நடந்து விட்டதோ அவை எல்லாமே டெஸ்டினி தான். ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்கு வச்சுங்க, அதாவது இந்த எல்லாமே விதின்னு சொல்ற குரூப் ஒன்று இருக்கு. இல்ல இல்ல, விதினே ஒண்ணு கிடவே கிடையாது, எல்லாமே மனிதனுடைய ஃப்ரீ வில், முயற்சி தான் அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்கு. நீங்க வாழ்க்கையவே பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கணும். இப்ப நாம பல பேர் ஃபேஸ்புக் வச்சிருப்போம், ஃபேஸ்புக்கில் அல்லது நம்முடைய வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல ஒரு போட்டோ வச்சிருப்போம். இந்த உலகத்தில் பாருங்க, கௌரிதாஸ் ஒரு தடவை பேசும்போது அழகா சொன்னார், ஃபேஸ்புக்கில் அவமா வச்சிருக்கிற போட்டோ மாதிரியான அழகும் எவனுக்கும் கிடையாது, ஆதாரில் இருக்கிற மாதிரி அசிங்கமான மூஞ்சியும் எவனுக்கும் கிடையாது. ஆதாரில் இருக்கிற மாதிரி அசிங்கமான முகமும் எவனுக்கும் இருக்காது, ஃபேஸ்புக்கில் இருக்கிற மாதிரி அழகான முகமும் எவனுக்கும் இருக்காது. இதுவும் ஜோடிக்கப்பட்டது, அதுவும் ஜோடிக்கப்பட்டது. அது மாதிரி லைஃப்ல நீங்க டெஸ்டினி தான் எல்லாம் அப்படிங்கறதும் ஜோடிக்கப்பட்டது, எல்லாமே ஃப்ரீவில் அப்படிங்கறதும் ஜோடிக்கப்பட்டது. இந்த டெஸ்டினி எவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணும், ஃப்ரீவில் எப்ப ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் அப்படிங்கறது நீங்க முடிவு பண்ண வேண்டிய சமாச்சாரம். அந்த ஒரு இடத்துலதான் உங்களுக்கு விழிப்புங்கிறது வரணும், அவேர்னஸ்ங்கிறது வரணும். இப்போ நம்ம டெஸ்டினிங்கிறது என்னன்னு சொன்ன, கொடுக்கப்பட்டது சார், இந்த மாதிரி கண்ணோட, இந்த மாதிரி மூக்கோட, இந்த மாதிரி தோற்றத்தோட, இதெல்லாம் நான் முடிவெடுக்க முடியுமா? நான் வந்து இந்த மாதிரியான நிறத்தில் பிறக்கணும், இவ்வளோ உயரத்தில் பிறக்கணும், இந்த கலரில் பிறக்கணும், ஏன் இந்த ஜாதியில் பிறக்கணும், இது எதையாவது என்னால் முடிவு பண்ண முடியுதா? சில சூழலே சில பேருக்கு வாய்ப்பு, அப்படியே அவங்க மேலே தூக்கிட்டு போயிடும் அந்த சூழலே. சில பேருக்கு அந்த சூழலே அவங்களுக்கு எதிர்ப்பு, அவங்க என்ன முயன்றாலும் மேலேயே போக முடியாது. அப்போ அது மாதிரி எவையெல்லாம் கொடுக்கப்பட்டவையோ அவை எல்லாமே என்னன்னு கேட்டா டெஸ்டினி. அது தரப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுனால நீங்க வெளியிலேயே வர முடியாது அப்படின்னு ஒரு பொருள் அல்ல. நீங்க வெளியே வரத்துக்கு ஒரே ஒரு வாய்ப்பை உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்குது, மூலப்பொருள் கொடுத்துருக்குது, அது எது வேணா பேரா இருக்கலாம், மூலப்பொருள் ஒன்று கொடுத்துருக்கு, அதுக்கு என்ன பேரு? ஃப்ரீ வில். எப்படி அது ஃப்ரீ வில்னு பேரு? பாருங்க, இந்த காலேஜில் படிக்கணும்னு நீங்க தீர்மானம் பண்றீங்க, கிடைக்கல, என்னமோ ஒரு காலேஜில் கிடைக்குது, அது டெஸ்டினி. வேற வழியே கிடையாது, அங்கதான் போய் படிச்சாவணும், வேற வழியே கிடையாது, டெஸ்டினி. ஆனா அங்க படிச்சா கூட நான் கவனமா படிச்சு என்னால முன்னுக்கு வர முடியுங்கிற முடிவை நீ எடுத்து உழைக்க ஆரம்பிச்ச அப்படின்னா நீ இந்த வாழ்க்கையில உயர முடியும். அப்ப டெஸ்டினிங்கிறது 50% பிளே பண்ற போது ஓ ஃப்ரீ வில்ல நீ ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தேன்னா, அந்த அனதர் 50% கரெக்டா நான் யூஸ் பண்ணேன்னா டோட்டலா வாழ்க்கையை மாத்தி அமைக்கலாம். ஆனா 90% மக்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா டெஸ்டினிய ரூல் பண்ண விட்டுருவாங்க, தங்கிட்ட இருக்கிற 10% பவரை எடுத்து 50% ஆக்கி அதை 100% ஆக்கக்கூடிய வேலையை அவங்க செய்யறது இல்லை. இதை செய்ய தொடங்குற போது என்ன ஆகுதுன்னு கேட்டா நம்முடைய டோட்டல் லைஃப் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு பாரதி ஒரு வரி சொன்னா, மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும். கடைசியா ஒரு வார்த்தை சொன்னா யாருக்குடா விதி மாறும், மண் பயனுற வேண்டும். இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறானோ அவன் தான் சரியான வாழ்க்கை வாழறான்னு அர்த்தம். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் சரியான வாழ்க்கை வாழறான்னு பொருள் அல்ல. மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும்,
உண்மை நின்றிட வேண்டும். பாரதியத்தினுடைய விருப்பத்தை பதிவு பண்றான். இந்த உலகத்துல உண்மை ஜெயிக்கணும், அப்படி ஜெயிக்கணும்னா என்னென்ன நடக்கணும் அப்படின்னு பட்டியல் போட்டான். அதுல முதல் விஷயம், மனதில் உறுதி வேண்டும். நான் முதலே சொல்லிட்டேன், மனம் என்பதே இன்னதுன்னு தெரியாது. அந்த சப்கான்சியஸ் மைண்ட் 9 times பவர்ஃபுல். கான்சியஸ் மைண்டால நீங்க எடுக்கிற முடிவை அந்த சப்கான்சியஸ் மைண்டை வச்சு ஜெயிக்கிறது கஷ்டம். புரிஞ்சுதா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் ஒரு ஊருக்கு கிருத்திகையும் போது ஆடி கிருத்திகைக்கு பேசுறதுக்கு போயிருந்தேன். நான் போயிருந்த சந்தர்ப்பத்தில் பாடுறதுக்கு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் அப்போ ரொம்ப பிரபலம். அவர் நான் யாருன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பிரபலமான ஒரு பாடகர். அவர் வந்திருந்தார், படிவிழா அது. அவர் உட்கார்ந்துருக்கிறாரு, நாங்கள்லாம் உட்கார்ந்துருக்குறோம். அந்த வீட்டை பண்ணையார் வந்து பிரமாதமாக விருந்து, காலையில் வாங்க டிஃபன் சாப்பிடலான்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அருமையான விருந்து. இவரை கூப்பிட்டாங்க, யார் பாடகரையும் கூப்பிட்டாங்க, வாங்களேன் டிஃபன் சாப்பிட்டு வந்துடலார். அவர் சொன்னார், கிருத்திகே நான் விரதம்னாரு. இன்னைக்கு கிருத்திகே நான் விரதம் அப்படின்னார். நாங்களும் போயிட்டோம், எங்களுக்கு என்ன அதை பற்றி என்ன கவலை, நாங்கள் பாட்டு போயிட்டோம். நாங்க சாப்பிட்டு வந்த உடனே அந்த பிரபலமான பாடகருக்கு மிருதங்கமும் தபேலாவும் ஒரு ஆள் வாசிப்பான், முகம் குறும்பு பிடிச்சவன் அந்த ஆள். அவன் நேரம் அங்கேருந்து வந்து அந்த கையை அப்படி தேய்ச்சிட்டு அவர் மூக்கு கிட்ட வச்சு, அண்ணா இதை கொஞ்சம் மோந்து பாருங்களேன், அண்ணா இதை ஒரு நிமிஷம் மோந்து பாருங்களேன், அண்ணா இதை ஒரு நிமிஷம் மோந்து பாருங்களேன் அப்படின்னா, எதுக்கு நான் அந்த நெய் வாசனை என்ன அந்த கேசரியே அது வாயிலேயே நிக்கலண்ணா, போட்டா வழிக்கிட்டு போறது அப்படியே டப்புன்னு அப்படியே உள்ள போயிடுத்து. இது கொஞ்சம் மோது பாருங்களேன். அந்த வடை இருக்க வடை ஃபர்ஸ்ட் லேயரும் செகண்ட் லேயரும், வடைக்கு லேயர் சொல்றான், ஃபர்ஸ்ட் லேயரும் செகண்ட் லேயரும் சம்பந்தமே இல்லை. தொப்பி மாதிரி மேல நிக்கிறது அந்த வடை, கோல்டன் ப்ரௌன் கலர், அப்படி கம 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 ஒரு வாசனையில அப்படின்னு இவர் இப்படியே பார்த்தாரு. அப்படியா சொல்ற? ஆனா என்ன பண்றதுண்ணா, இன்னைக்கு கிருத்திகையா போயிடுத்து அப்படின்னா, ஏ அப்புறம் பாத்துக்கலாம் வாடா போயிட்டேன். ஆடிக்காது கிருத்திகையாவது, ரெண்டு லேயரோட உளுந்த விடைய பார்த்ததுக்கு அப்புறம் அப்புறம் என்ன வேண்டியிருக்கு ஆடி கிருத்திகை? நீங்க ஒரு வினாடி யோசிப்பீங்க, இது என்ன பெரிய விஷயமானு. இப்ப சொல்லிட்டு போட்டுமா? உணவு விஷயத்தில் எவனுக்கு உறுதி இல்லையோ அவன் வாழ்க்கையில் உணர்வு விஷயத்திலும் அவனுக்கு உறுதி இருக்காது. எழுதி வச்சுக்கோங்க, உணர்வு விஷயத்தில் எவனுக்கு உறுதி இல்லையோ அவனுக்கு உணர்வு விஷயத்திலும் வாழ்க்கையில் உறுதி இருக்காது. இதை வச்சுதான் எல்லா ரிலிஜனுமே என்னமாவது ஒண்ணு சொல்லி பட்டினி போட்டான். நீங்க கிருத்திக உருவ பக்தன்லாம் பட்டினியா கிட, வைகுண்ட ஏகாதசி ஏகாதசி வைஷ்ணவம் எல்லாம் பட்டினியா கிட, இன்னைக்கு இன்னைக்கு வந்து சிவராத்திரி, இன்னைக்கு சைவன்லாம் பட்டினி கிட, என்னத்தையாவது சொல்லி ஒரு நாள் பட்டினி போடணும். பட்டினி போடுற போது நான் சொல்றத என் வயிறு கேட்கணும், நான் சொல்றத என் உடம்பு கேட்கணும். அப்ப எப்ப முடியும்னு கேட்டா, மனசுல உறுதி வந்தாதான் முடியும். இப்ப சொல்ற, உணவில் உறுதி வராதவர்களுக்கு உணர்வில் உறுதி வராது. அந்த மனதில் இருக்கிற உறுதி பல அற்புதமான காரியங்களை கூட உலகத்துல சாதிக்கும், நடத்த முடியாத செய்திகளை கூட இந்த உலகத்துல நடத்தி வைக்கும். நீங்க நினைச்சே பார்க்க முடியாத பல சாதனைகள் எப்படி நடக்குதுன்னு கேட்டா, மனதில் இருக்கிற உறுதி தான் அந்த எண்ணங்களினுடைய வலிமையை சேருகிற போதுதான். அப்ப சப்கான்சியஸ் மைண்ட் டோட்டலா செயலிழந்து போய் உட்கார்ந்துருக்கும். கான்சியஸ் மைண்ட் என்ன நினைச்சதோ அந்த காரியம் நடக்க தொடங்கும். மனதில் உறுதி வேண்டும். ஆனா அது மட்டும் இருந்தா போறாது, சிடு சிடுன்னு அடுத்தவன் மனசு நோவை வச்சா நல்லாவா இருக்கும். வாக்கினிலே இனிமை வேண்டும். நம்ம எவ்வளவுதான் நல்ல மனம், நல்ல கூர்மையான மனமா இருந்தாலும் நம்ம வார்த்தையில கடுமையான சொற்களை பயன்படுத்துவோம் அப்படின்னா மற்றவங்க நம்மளை விரும்ப மாட்டாங்க. நான் அடிக்கடி சொல்றதுதான், சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். நீங்க எப்படி வேணா வார்த்தையை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒருத்தர் ரொம்ப அமைதியா இருக்கிறாருன்னா எப்படி சொல்லலாம், சார் பசு மாதிரி ரொம்ப சாஃப்ட், சார் மாடு மாதிரின்னு சொல்லுங்க. பசுவுக்கும் மாடுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? ஒண்ணுமே இல்ல, ரெண்டும் தமிழ் தான். சார் பசு மாதிரி சாதுனா ஒத்துக்குவான், சார் மாடு மாதிரி அப்படின்னா ஒத்துக்குவான். வார்த்தையை கரெக்டா நம்ம தேர்ந்தெடுக்கணும். வாக்கினிலே இனிமை வேண்டும். நீ எது சொல்றியோ அதை சொல்லும் போது இனிமையோடு மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு பழகணும். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். சார் முட்டாள்னு திட்டினாலும் ஒரே அர்த்தம் தான், அவர் குழந்தை மாதிரின்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். 75 வயசான எருமையை பார்த்து நீ குழந்தை மாதிரின்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? முட்டாள்னு சொன்னாலும் அதே அர்த்தம் தான். பட் நாம ஜாக்கிரதையா இருக்கணும், சார் குழந்தை மாதிரி அப்படின்ட்டு பேசாமல் போயிட்டே இருக்கணும்.
வாக்கினிலே இனிமை வேண்டும், அப்புறம் நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் வசப்பட வேண்டும். இன்னைக்கு நீங்க எவ்வளவு லட்ச ரூபாய் கொடுத்து எத்தனையோ குருமார்கள்ட்ட ட்ரைனிங் கிளாஸ் போறீங்க, நான் ஒரு சேலஞ்சு பண்றேன், அந்த சேலஞ்சை நீங்க லைஃப்ல அவங்க கிட்ட பண்ணி பாருங்க. மனுஷனுடைய மனசுல கெட்ட எண்ணம் தோணாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அவர் சொல்றாருங்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்ப முடியாது. கெட்ட எண்ணம் தோணாத மனுஷன் ஒருத்தன் கூட உலகத்துல இருக்க முடியாது, எழுதி வச்சுங்க. நான் சொல்றேன், எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் எண்ணங்கள் தோன்றுகிற போது நல்ல எண்ணம் தோன்ற மாதிரியே கெட்ட எண்ணமும் உங்களுக்குள்ள தோணிக்கிட்டு இருக்கும். ஏன்னா உங்க மரபணுன்னு ஒண்ணு இருக்குது. இந்த மரபணு ஜெனெட்டிக்ஸ்ல நீங்க எத்தனாவது பரம்பரையில எங்கேருந்து வர்றீங்களோ அதுக்கு தகுந்த பிஹேவியர், அதுக்கு தகுந்த திங்கிங், அதுக்கு தகுந்த தாட்ஸ் உங்களை அறியாமையே உங்களுக்கு உள்ளே வந்து கொப்பளிச்சுக்கிட்டு வரும். இது ஒரு சினிமால ஒரு படத்துல கமலஹாசன் சொல்லி காட்டுவாரு. என்ன அனாவசியமா சீண்டாத, எனக்குள்ள ஒரு மிருகம் இருக்குது. அந்த மிருகம் இவ்வளவு நாள் எங்க போயிருந்தது? இவ்வளவு நாள் அந்த மிருகம் எங்க போயிருந்தது? அது எப்ப வெளிப்படும் தெரியாது. ஏன் தெரியாது? அது உள்ளேதான் இருக்கும், ஆனா எப்ப வெளியில வரும் தெரியாது. இப்போ எல்லா ஸ்கூல் ஆஃப் தாட்லயும் என்ன சொல்லி கொடுக்கறான், நீ வந்து நல்ல எண்ணங்கள் உள்ளவனாக மாற வேண்டும், தீய எண்ணங்களை முற்றிலும் அழித்து விட வேண்டும். தீய எண்ணத்தை அழிக்கிறதுக்கு எந்த சாமியாராவது ஒரு டெக்னிக் சொல்ல பார்ப்போம். தீய எண்ணத்தை எப்படி அழிக்கிறது? தப்பான எண்ணம் வருது, அந்த தீய எண்ணம் வராம இருக்கிறதுக்கு இல்ல வந்துட்டாக எடுத்து போடுறதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அவைலபிள்? இப்ப பாருங்களேன், ஒரு இடத்துல வந்து தப்பா அரிசியில கல் இருக்குது, பாருங்க கையை வச்சு இப்படி பொறுக்கி இப்படி வெளியே எடுத்து போடலாம். சில அரிசியில திருவண்ணாமலையே இருக்குது, அப்படி எடுத்து தூக்கி அந்தாண்ட போட்டுடலாம். ஏதோ ஒரு கிடுக்கி இருக்குது, அந்த கிடுக்கில ஒரு சின்ன தலைமுடி கிடக்குதுன்னு வச்சுங்க, அந்த கிடுக்கியை யூஸ் பண்ணி அந்த தலைமுடி அப்படி எடுத்து அப்படி தூக்கி வெளியே போடலாம். எங்க உங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணத்தை எதை வச்சு பிடிச்சி எப்படி தூக்கி வெளியே போடுவேன்னு சொல்லுங்க. கெட்ட எண்ணமே இல்லாத இந்த உலகத்தில் இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? நீங்க விரும்பினாலும் விரும்பட்டாலும் கெட்ட எண்ணம் வரும், நீங்க விரும்பினாலும் விரும்பட்டாலும் சமயத்தில் கெட்ட வார்த்தையே உள்ளேந்து வரும். நல்லவேளை நமக்குள்ள ஒரு லேயர் இருக்கு, அதாவது ஸ்டெபிலைசர் வச்ச மாதிரி, பவர் பிளக்சுவேஷன்ல காப்பாத்துறதுக்கு ஒரு ஸ்டெபிலைசர் வச்ச மாதிரி நமக்குள்ள ஒரு ஸ்டெபிலைசர் இருக்கிறதால அது வெளியே வரல. அவ்வளவுதான், அந்த ஸ்டெபிலைசர் அவுட் ஆயிட்டா மனநல மருத்துவமனைக்கு போக வேண்டியதுதான். ஏன் அவங்க எல்லாத்தையும் ஓப்பனா அப்படியே பேசிடுவாங்க, மனசுல என்ன இருக்கோ அது எதையுமே சொல்ல மாட்டாங்க. அந்த திருட்டு பைய வராம்பார் அப்படிம்பாங்க. நாம நினைச்சு போவோமே ஒழிய சொல்ல மாட்டோம். இனிமே சொல்ல ஆரம்பிச்சோம்னா நாமளும் மனநல மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் கட்டாயமா வந்துடும். ஏன்னா நம்ம ஸ்டெபிலைசர் இன்னும் பிரமாதமா ஒர்க் பண்ணுது. அதாவது என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லாதபடி தடுக்கிறதுக்கு நமக்குள்ள ஒரு வலிமையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் காத்துக்கிட்டு இருக்குது. ஸ்டெபிலைசர் புடுங்கிச்சுன்னு வச்சுங்க, அவ்வளவுதான், பவர் பிளக்சுவேஷன்ல நீங்க ஆரம்பிச்சிருவீங்க, உலர ஆரம்பிச்சிருவீங்க. யாரை பத்தி என்ன தோணுதோ உண்மையை சொல்லுவீங்க. இந்த ஏதோ ஒரு படத்துல சுப்பையா சொல்வார், ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டுமா, ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டுமா, ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டுமா அப்படிம்பார். அப்படி எல்லா மனசுல இருந்தோ நல்லதோ கெட்டதோ உள்ள என்ன வருதோ வெளியே வந்து பாஞ்சுக்கிட்டே இருக்கும், நிறுத்த முடியாது. இப்ப சொல்லிட்டு போறேன், உங்க மனசுல கெட்ட எண்ணம் இருந்ததுன்னா அதை எடுத்து போடுறதுக்கு நான் டெக்னிக் சொல்லி தரேன்னு எந்த சாமியார் சொன்னாலும் இல்ல எந்த குருமார் சொன்னாலும் எந்த பெரிய மனுஷன் சொன்னாலும் இம்பாசிபிள் எழுதி வச்சுங்க. அப்ப அதை என்னதான் பண்றது? அப்ப கெட்ட எண்ணத்தை நம்ம ஏதாவது வேற ஏதாவது பண்ண முடியாதா? அது உள்ளதான் இருக்குமாமா? இல்ல, ஒரே ஒரு வழிதான் இருக்கு அதுக்கு, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி தெரியுமா? ஏகப்பட்ட நல்ல எண்ணங்களை நீங்களா வளர்த்துக்கிட்டீங்கன்னா உள்ள இருந்தாலும் வளர முடியாதபடி அது நசுங்கி போகுமே ஒழிய அதனால அழிய முடியாது. இப்பதான் இதை கத்துக் கொடுத்தாச்சுன்னா வாழ்க்கையில நீங்க இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் தாடி மொட்டை எல்லாம் வச்சு 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு இருக்கிறான். நான் இவங்க கொடுக்க போற 10,000 15,000 புத்தக கண்காட்சியில வாங்கிட்டு இதை போய் சொல்லிட்டு போறேன். இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு தான் என்ன திட்டுறான், அவ்வளவுதான் வித்தியாசம். 400 மொட்டை கிட்ட அடிச்சு தாடிக்கிட்டு வச்சேன்னு வச்சுங்க, 5 லட்சம் ரூபாய் ஒரு கிளாஸுக்கு புடுங்கினேன்னா நானும் பெரிய ஆளா ஆயிடலாம், ரொம்ப ஈஸி. அது தாடி தானாவே வளரும், மொட்டை தான் செலவு பண்ணி அடிக்கணும், வெரி ஈஸி. ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஜிப்பாக நீளமா போடணும், இது இன்னும் கொஞ்சம் கால அளவு மறைக்கிற அளவுக்கு போடணும், அவ்வளவுதான் வித்தியாசம் இல்லையா? நீங்க உங்க மனசுல இருக்கிற கெட்ட எண்ணத்தை வெளியே தூக்கி போடணும்னா அதை எடுத்து போடுறதுக்கு கிடுக்கி இல்லைங்க, அதை எடுத்து போடுறது எப்படிங்கிறதுக்கு பயிற்சி இல்லைங்க. சில பேர் சொல்லி கொடுப்பான், நீ சுவாசத்தை உள்ளே எடுத்து உள்ளிருந்து வெளியே சுவாசத்தை விடுகிற போது அந்த சுவாசத்தின் வழியாக கெட்ட எண்ணங்கள் வெளியே போக முடியாது. எவ்வளவு நாள் தான் புருடா விடுவீங்க? எவ்வளவு நாள் புருடா விடுவீங்க நீங்க?
அப்படி சுவாசத்தை வெளியே விடும் போது உள்ளே அந்த கெட்ட எண்ணம் டேங்னு அது வழியா வெளியே போயிடுமா? எவ்வளவு கோமாளித்தனமா பேசுறாங்க தெரியுங்களா? இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, உங்க மனசுல இருக்கிற கெட்ட எண்ணத்தை எடுத்து போட முடியாது, அது அப்படியே இருக்கும். இப்போ நல்ல சைக்காலஜி படிச்சவங்களை கேளுங்க, நம்ம மூளையில லேயர் 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 லேயரா தான் படிஞ்சிருக்கும். என்ன தெரியுமா, உங்க 5 வயசு லேயர், உங்க 7 வயசு லேயர், உங்க 10 வயசு லேயர், உங்க 12 வயசு லேயர், உங்க 20 வயசு லேயர், உங்க 80 வயசு லேயர், இப்படி லேயர் 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 லேயரா இருக்கும். ஒரு லேயர் உள்ள போனதுனால அது மறந்து போயிடுச்சு அவ்வளவுதான். உங்களுக்கு என்னைக்காவது எங்கேயாவது கயண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 7 வயசு லேயர் வெளியே வந்துட்டா உங்களை சமாளிக்க முடியாது. 7 வயசுல நீங்க என்னென்ன அழும்பு பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் வீட்டில் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. எங்க அம்மா 86 வயசு இறந்த போது 86 வயசுல நினைவு இல்லாம படுத்திருக்கிறாங்க. திடீர்னு ஒரு பேர் சொல்லி அவ வாடி, ஏண்டி இன்னும் வரமாட்டேங்கிற, ஏண்டி இன்னும் வரமாட்டேங்கிற அப்படின்னு என்னமோ சத்தம் போடுறாங்க. எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒன்றும் புரியல. அப்புறமா கொஞ்சம் கழிச்சு கொஞ்சம் அவங்க நார்மல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம், அம்மா நீ இப்போ ஒரு பேர் சொன்ன, அந்த பேர் சொல்லி அவளை வாடின்னு கூப்பிட்ட, யாரு? என் கூட 6ஆம் கிளாஸ் படிச்ச ஃப்ரெண்டு. ஏன் சார், 6ஆம் கிளாஸ் அவங்க கூட படிச்ச ஃப்ரெண்ட 86வது வயசுல நினைவு கூர்ந்து சொல்றாங்க. என்ன அர்த்தம்? இந்த வாழ்க்கையில இருக்கிற பெரிய அற்புதம் என்னன்னு கேட்டா, நீங்க பிறந்ததுல இருந்து இல்ல கருவுல உருவானதுல இருந்து உங்களுடைய நினைவுகள் நினைவு அடுக்குகளாக ஒண்ணு மேல ஒண்ணு ஒண்ணு மேல ஒண்ணு அப்படியே பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் சார் 70 வயசு ஆனாலும் சில பேர் இந்த 17 வயசு பண்ற பையன் பண்ற அட்டூழியம் பண்ணிக்கிட்டே இருப்பான். சில தாத்தா பாத்திரீங்களா, ரிமோட்ட பேரண்ட கொடுக்க மாட்டான், பேரும் பார்த்துக்கிட்டு பின்னாடி போய் டபக்கர் அப்படி ஒரு பிடுங்கிட்டு தரமாட்டேனே அப்படின்பா. ஏன் இப்ப 7 வயசு முடிச்சுக்கிச்சுன்னு அர்த்தம். உள்ள இருந்து அவன் சாக்லேட்டை திருடி திம்பான். யாரு? பேரன் சாக்லேட்டை இவன் திருடி திம்பான். நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. வேணும்னா ருத்ரன்ட்டையோ இல்லாட்டி வேற யார்ட்டையோ ஷாலினிட்டையோ இல்லாட்டியாவது கூட்டிட்டு போனா, அது எதுக்குன்னு ஒரு மாத்திரையை வச்சிருக்காங்க, அதை தூக்கி உள்ள போட்டாங்கன்னா டேங், அது மறுபடியும் அப்படியே மூடிக்கும். அப்புறம் வாழ்க்கை அப்படியே பேசாம மும்முன்னு உட்காந்துருப்பான். அதான் பாசிபிள். இப்ப நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு லேயர் லேயராக இந்த எண்ணங்கள் பதுங்கி விடுவதால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, எந்த எண்ணமுமே நம்ம கிட்ட பதிஞ்சது அழியறது இல்லை. இப்ப நான் என்ன டெக்னிக் சொல்றேன் அப்படின்னா, இதை எடுக்க முடியாது வெளியில, ஆனா நல்ல எண்ணங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அடுத்தம் அவனுக்கு செய்யலாமா, இந்த பிள்ளைய பள்ளிக்கூடம் படிக்க வைக்கலாமா, அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் உதவலாமா, உதவும் கரங்கள்ல போய் அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சலாம். உதவு நீங்க 1.5 லட்சம் 2 லட்சம் தானம் பண்ண வேணாங்க. இந்த உதவும் கரங்கள்ல சில குழந்தைங்க பிறந்து தாய் தகப்ப விட்டுட்டு போயிருக்கான், அந்த குழந்தையை எடுத்து இப்படி ஒரு முத்தம் கொடுக்க மாட்டாங்களா, தன்னை யாராவது கட்டி அணைக்க மாட்டாங்களா, அந்த குழந்தை இயங்கும். இன்னைக்கு சொல்றேன், அந்த மாதிரி தாய் இல்ல தகப்பன் இல்லன்னு நினைக்கிற 8 மாச குழந்தையை எடுத்து நீங்க முத்தம் கொடுத்தா, 10 கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணா என்ன புண்ணியமோ, அந்த புண்ணியம் உங்களுக்கு சத்தியமா உண்டு. ஏன் அதுக்கு அம்மா இல்ல, அதுக்கு அப்பா இல்ல, அதுக்கு முத்தம் கொடுக்க ஆளே இல்ல, அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தைக்கு யாருமே இல்ல. நீங்க அள்ளி எடுத்து அந்த குழந்தையை கட்டி அணைச்சு ஒரு முத்தம் கொடுத்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, அந்த அது எவ்வளவு பெரிய நல்ல எண்ணம், எவ்வளவு பெரிய நல்ல கருத்து, நல்ல சிந்தனை, அப்படி போடணும். இதை நான் சயின்டிபிக்கா புரிய வைக்கிறேன். அது எப்படி சார், நல்ல எண்ணங்களை நிறைய போட்டா அது காணாம போயிடுமா? இது பாருங்களேன், ஒரு ஒரு வாட்டர் டேங்க், இந்த வாட்டர் டேங்க்ல வந்து சாக்கடை தண்ணி நிக்குது. இந்த வாட்டர் டேங்க்ல ரொம்ப அழுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு, கார்பன் டை ஆக்சைடு கூட்டிடுச்சு. இதை நீங்க கிளீன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதை கிளீன் பண்றது எப்படி, அவுட்லெட் இல்லை ஆனா இதை கிளீன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு வழி இருக்கு. நல்ல தண்ணிய டியூப்ல எடுத்து இந்த கண்டெய்னர்ல ஊத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா பாருங்க, கொஞ்சம் கருப்பாகும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் கருப்பு குறையும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் கருப்பு குறையும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா அது உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் வாஷ் அவுட் பண்ணி வெளியில எவ்வளவு நல்ல தண்ணி இருக்கோ அந்த அளவுக்கு பாத்திரத்துக்குள்ளேயும் நல்ல தண்ணி மொத்தமா இருக்கிற மாதிரி மாறும். இப்படி மாத்தினாதான் அந்த கெட்ட தண்ணியை நல்ல தண்ணியா மாற்ற முடியுமே ஒழிய, அது உள்ளே இருக்கிற ஒவ்வொரு கார்பனையும் வெளியே எடுக்க முடியாது. இதை யார் கண்டுபிடிச்சா தெரியுமா? லண்டன்ல தேம்ஸ் நதி சாக்கடையா ஆயிப்போச்சு. தேம்ஸ் நதி முழுக்கவே சாக்கடையா ஆயிப்போச்சு. அது சாக்கடையா ஆன உடனே அந்த சாக்கடையை கிளீன் பண்றது எப்படின்னு ரொம்ப கடாத பாடுபட்டு என்ன பண்ணாங்க தெரியுங்களா, டன் டன் டன்னா ஆக்சிஜனை கொண்டு போய் உள்ள பம்ப் பண்ணாங்க.
அந்த லண்டன் தேம்ஸ் நதியில் செத்து போச்சு மீன் எல்லாம், ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு கூடி போய். அப்புறமா டன் டன்னாவது கொண்டு போய் ஆக்சிஜனை சப்ளை பண்ண உடனே உள்ளேந்து அந்த கெட்ட தண்ணீர் கார்பன் எல்லாம் வெளியேறி என்ன ஆயிப்போச்சு, அதன் பிறகு தேம்ஸ் நதி மீண்டும் உயிர் பெற்று ஒரு நல்ல நதியா ஓட ஆரம்பிச்சது. நான் இதைத்தான் உங்களுக்கும் சொல்றேன், உங்க மனம் சில கெட்ட எண்ணம் நிறைஞ்சிருந்தா நல்ல எண்ணங்களால் நீங்கள் நிறைப்பதன் மூலம் உள்ளே இருக்கிற கெட்ட எண்ணம் செயலிழந்து போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இது ஒண்ணுதான் மனிதன் தன்னை மாற்றி அமைப்பதற்கான வழி. இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு, அவர் சொன்னது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அவருக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரிஞ்சதால அதை சொன்னாரு, ஆனா அந்த ரகசியத்தை எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியாது. அது என்னங்கறத மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். புத்தர் வாழ்ந்தார் பாருங்க, புத்தர் அவர் எப்படின்னா எண்ணங்களற்ற நிலையில் ஒரு பகுதிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம்னு இல்லை, எப்போதுமே எண்ணங்களற்ற நிலையில் உனக்கு போகும்போது அவருக்கு கெட்ட எண்ணமும் கிடையாது நல்ல எண்ணமும் கிடையாது. புரியுதா? அந்த ஸ்டேஜ் ஈஸியா ரீச் பண்ண முடியாது. அவர் சொல்றது பொய்ன்னு நான் சொல்லலை, அது வேற ஸ்டேஜ், அது அதை எல்லாராலும் ரீச் பண்ண முடியாது. அது எண்ணங்களற்ற நிலை, டோட்டலா எண்ணமே இல்லாம பிளாங்கா இருக்கிறது, அப்படியே பிளாங்கா இருக்கிறது, அது ரொம்ப கஷ்டம். ஆனா எண்ணங்களோடு வாழ்கிற வரையிலே கெட்ட எண்ணங்கள் நிறைய இருக்குன்னா நல்ல எண்ணங்களை அதிகமா ஸ்டோர் பண்ணி அதை செயலிழக்க வைக்கலாமே ஒழிய வேற எந்த விதமான வழியும் இல்லை. இப்ப இத பாரதி என்ன சொல்றாரு பாருங்க, நினைவு நல்லது வேண்டும். அதுக்கான ஆன்சர் பாருங்க, நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும். ஏன் இப்ப என்ன கண் மூடியா இருக்கு? எல்லாம் இந்த ரெண்டு கண்ணை திறந்துடுறான், இந்த கண்ணை திறக்க மாட்டேங்கிறான். இதான் அவேர்னஸ். இந்த ரெண்டு கண்ணுக்கு நடுவில் 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 நில்னு சொன்னாரே புத்தர், அந்த நடுவில் நிற்கிற ஒரு பெரிய நிலை, அந்த நடுவில் நிற்கக்கூடிய நிலைமை வந்தாச்சுன்னா இந்த ரெண்டு கண்ணை விட இந்த ரெண்டு கண்ணு நடுவில் இருக்கிற கண்ணு இம்பார்ட்டன்ட் ஆகுது. அந்த கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும். எவ்வளவு பெரிய ஆசைகளை, எவ்வளவு பெரிய விருப்பங்களை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மகாகவி பாரதி சொல்லிட்டு போயிருக்கிறான். பாரதியை நீங்க வெளியிலேருந்து பார்த்தா ஏதோ சாதாரணமா சொன்ன மாதிரி தெரியும், ஆனா பாரதியை முழுமையா நீங்க உள்வாங்கி பார்த்தாதான் அவர் எவ்வளவு நுட்பமானவர் அப்படிங்கறத உங்களால கண்டுபிடிக்க முடியும். பாரதி இதே மாதிரி இன்னொரு பாடல்ல எண்ணியது முடிதல் வேண்டும் அப்படிங்கிற கருத்தை நமக்கு சொல்றாரு. பாரதியோட பாட்டு பார்க்கிற போது எளிமை மாதிரி தெரியும். இப்ப ஒரு பாட்டு சொல்றோம் பாருங்க, தமிழ் மொழி வாழ்த்து பாடுற போது பாரதியார் பாடுறாரு, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே, வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே, ஏழு கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. அப்புறம் சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க, துலங்குக வையகமே, உலகமே நல்லா இருக்கட்டும், துலங்குக வையகமே. அதுக்கும் அடுத்த வார்த்தை பாரதி சொல்ற வார்த்தை, தொல்லை வினைதரு, அதாவது தொல்லைகள் என்னென்ன உண்டோ, தொல்லை வினைதரு, தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடு. அப்ப பாரதியாரே தமிழ்நாடுங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கறத பாரதி தேச விரோதி இல்லை, ஆன்டி இந்தியன் இல்ல, பாரதி ஆன்டி இந்தியன் இல்ல, பாரதிய என்ன சொல்றாருன்னா சுடர்க தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையை தான் பாரதி பயன்படுத்தியிருக்கிறார். பாரதி வழியில் வருகிற மானம் உள்ளவர்கள் தமிழ்நாடு என்றுதான் சொல்வார்களே ஒழிய வேறு மாற்றி சொல்ல மாட்டார்கள். சார் தெரியாதனமா பாரதியார் இங்க சொல்லியிருப்பார் சார், வேற எங்கன்னா செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது. தமிழ்நாடுன்னு சொன்னா பாரதி காதுல தேன் பாயுதான், ஏன் சில பேர் காதுல மட்டும் தேள் பாயுது? எங்க பாரதி காதுல தேன் பாயுது, செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினில்லேன்னா. சார் பாரதி நீங்க புரிஞ்சுக்கணும்னா பாரதி பற்றிய ஒரு அறிவு இருக்கணும், பாரதியை பற்றிய ஒரு அறிவு இல்லாம நீங்க பாரதியை புரிஞ்சுக்க முடியுமா? அந்த பாரதி ஒவ்வொரு சொல் பயன்படுத்துகிறார்னா ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு உயிர் இருக்கு.
ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு தவம் இருக்கு, மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம் அப்படின்னு கேட்டவன் மகாகவி பாரதி. அதனால மனதில் உறுதி வேண்டும் என்ற பாரதியினுடைய வரிகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியது. நான் ரொம்ப பிலசாபிக்கலாகவே பேசிட்டேன்னு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிவு பண்றேன். என் இனிய நண்பர் கோபி வந்திருக்கிறார், ரொம்ப அருமையான சொற்களையும் செய்திகளையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். எப்படி உறுதி வேணுங்கிறதுக்கு ஒரே ஒரு ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். கோபுலு எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், கோபுலு அவர் மாதிரி ஒருத்தர் வரைய முடியுமா? கோபுலு துப்பறியும் சாம்பு, தில்லான மோகனாம்பாள், கோபுலுவோட படத்தில் எவ்வளவு 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 அதிசயம் நடந்திருக்கு. விகடனில் இருந்தார் கோபுலு, ஓவியர் கோபுலு. அவர் அவ்வளவு அருமையாக வரைகிறவருக்கு ஸ்ட்ரோக் வந்து வலது கை போயிடுச்சு. கொடுமை இல்லை, கொடுமை இல்லை. ஸ்ட்ரோக் வந்து வலது கை போயிட்டா ஒரு ஓவியருக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம், எவ்வளோ பெரிய கஷ்டம். அப்புறம் வரைய முடியுமா? வரைய முடியாது. கோபுலுக்கு ஸ்ட்ரோக் வந்து வலது கை போயிடுச்சு, வரையலை. 6 மாதம் ஆச்சு, கோபுலனுடைய டிராயிங்கே வரல. திடீர்னு ஒரு பத்திரிகையில் கோபுலனுடைய படம் வந்தது, புது படம், கோபுலனுடைய ஓவியம் வந்தது. நம்ம திருப்பூர் கிருஷ்ணன் இங்கேருந்து புறப்பட்டாரு, நேராக போய் கோபுலுவை பார்த்து ரொம்ப சந்தோஷம், உங்கள் படத்தை பார்த்தோட நான் அசந்துட்டேன், அதான் மறுபடியும் உங்களுக்கு கை நல்லபடியாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அருமையாக வரைஞ்சிருக்கிறீங்க. அவர் சொன்ன பதில் சொல்லட்டுமா? கிருஷ்ணன், நான் ஆர்டிஸ்ட்டு, ஸ்ட்ரோக் போட்டு போட்டு தான் படம் வரைவேன். ஸ்ட்ரோக்னா அப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு போட்டால் 80 வயசு பாட்டி ஆகிடும், இப்படி ஒரு கோடு போட்டால் 8 வயசு பொண்ணாயிடும். அதான் ஓவியத்தில் இருக்கிற ஆற்றல். நான் ஸ்ட்ரோக் போட்டு போட்டு ஓவியம் வரைஞ்சேன், அதான் எனக்கே ஒரு ஸ்ட்ரோக் போடணும்னு பகவான் ஸ்ட்ரோக் போட்டான். இதோடு முடிஞ்சு போச்சு, இனிமேல் என்னால் வரைய முடியாது அப்படின்னு நான் நினச்சேன். இதுக்கப்புறம் நான் எங்கே வரைய போகிறேன் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் தோணித்து, நான் என்ன ப்ரஷ்ஷு வச்சு வரைகிறேன்னா ப்ரெஷ்ஷாக வரையிறது, நான் ப்ரஷ் வச்சு வரைகிறேன்னா ப்ரெஷ்ஷாக வரையிறது, ப்ரெஷ்ஷை கை சும்மா பிடிச்சிட்டு இருக்கேன், ப்ரெஷ்ஷு வரையல, என் மூளை தான் அந்த படத்தை வரைகிறது கண்டுபிடிச்சிட்டேன். ப்ரெஷ்ஷு ஒன்று போயிடுத்துன்னு சொன்னால் அதுக்காக ப்ரெஷ்ஷு போயிடுத்து நான் வரையாமல் இருக்க முடியுமோ? ப்ரெஷ்ஷை தூக்கி போட்டுட்டு வேற ப்ரெஷ்ஷை எடுத்துக்குவேன் பார். அது மாதிரி வலது கையை தூக்கி போட்டுட்டு இடது கையை இப்போ எடுத்துட்டு நான் வரைய ஆரம்பிச்சுட்டேன். ஒரு ஓவியத்தை என்ன பிரஷா வரையிறது, மூளை தானே வரையிறது, ஒரு பிரஷ் போயிடுச்சுன்னா யாராவது வரையாம இருப்பாளா? அதுக்காக நான் வலது கையால வரைஞ்ச மாதிரி பிரஷ் போயிடுத்து வலது கையை தூக்கி போட்டுட்டு இடது கையால வரையறதுக்கு ட்ரை பண்ணேன். ஒரு 6 மாசம் ஆயிடுத்து வந்துடுதுன்னு. இதான் சார் மனதில் உறுதி வேண்டும். வணக்கம், நன்றி.